ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே உணர்வு என்ற பெயரால் ஒற்றை கட்சி ஆட்சியை கொண்டு வருவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறார். எனவேதான் வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை முற்றிலும் தோல்வியடைய செய்ய வேண்டும். 2029 இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும், 2034 கூட ஆகலாம் என்றும் கணக்கிட்டு சொல்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் நான் சொல்றேன், 2024 பிறகு மோடி ஆட்சி இருக்க போறதில்லை என்பதை மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிப்பது என்பது இந்தியாவில் இயங்கக்கூடிய அனைத்து ஜனநாயக கட்சியுடைய வரலாற்று கடமை. மகளிர் உரிமையை காப்பதற்காக இந்த மாநாடை கூட்டியிருக்கிறார் நம்முடைய கனிமொழி அவர்கள். மகளிர் உரிமை மட்டுமா? பாஜக ஆட்சியில் அனைத்து மக்களது உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கும் நாடாளுமன்ற அமைப்பு முறை இருக்குமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மக்களாட்சி இருக்குமா என்ற கேள்வி பெரிதாக எழுந்து வருகிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே உணர்வு என்ற பெயரால் ஒற்றை கட்சி ஆட்சியை கொண்டு வருவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறார். அது நடந்தால் ஒரே மனிதர் என்ற எதேச அதிகாரத்திற்கு அது வழிவகுக்கும். எனவேதான் வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை முற்றிலும் தோல்வியடைய செய்ய வேண்டும். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பெண்களை ஏமாற்ற மகளிருக்கு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றங்களில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று சட்டம் கொண்டு வருவதை போல ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பேசினார்களே, இங்கே உரையாற்றிய அத்தனை பேரும் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்கள். எனவே நான் அதிக விளக்கம் சொல்ல விரும்பல. 33 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்ற சதி எண்ணத்தோடுதான் இந்த சட்டத்தையே பாஜக கொண்டு வந்திருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அப்படித்தான் எல்லோருக்கும் எண்ணம் வருகிறது. நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று இந்த சட்டம் சொல்லி இருந்தால் பிரதமர் நரேந்திர மோடியை நாம் எல்லாம் பாராட்டலாம். என்ன நடந்திருக்கிறது? மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு அதை தொகுதி மறுவரைக்குள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு சொல்வார்களாம். பழைய சினிமா பார்த்திருப்பீங்க, பழைய சினிமால தான் ஒரு காட்சி வரும். என் கையில் உள்ளத நான் தர வேண்டுமானால் 7 மலையை சுற்றி வா, 7 கடலை சுற்றி வா என்று பூதம் சொல்வதாக கதை சொல்வார்கள் அல்லவா? அது போன்ற கப்சா சட்டத்தை மோடி ஏற்றியிருக்கிறார். பெண்களுக்கு 33 விழுக்காடு கொடுத்து விட்டதாக பிரதமர் சொல்லிக் கொள்கிறார். 2029 இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும், 2034 கூட ஆகலாம் என்றும் கணக்கிட்டு சொல்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் நான் சொல்றேன், 2024 பிறகு மோடி ஆட்சி இருக்க போறதில்லை என்பதை மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. 1996 திமுகவும் காங்கிரஸும் ஆதரிச்ச ஐக்கிய முன்னணியின் ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம். ஆனா இந்த நிபந்தனைகள் எல்லாம் நான் அன்றைக்கு விதிக்கிறேன். 2010 நம்முடைய கூட்டணி அரசு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்த போது இது மாதிரியான நிபந்தனைகளை விதிக்கல. ஆனால் இப்பொழுது பாஜக நிபந்தனை போடுகிறது என்றால் அவர்கள் உண்மையான அக்கறையோடு இதை கொண்டு வரல. மகளிர் எந்த உரிமைகளையும் பெற்றுவிடக்கூடாது, வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க வேண்டும் என்று நினைக்கிறது பிஜேபி. பாஜக ஆட்சி அப்படி நினைக்கிறது. அன்னை சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் இந்த மேடையில் இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் நினைவு கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அவரே பேசுகிற போது சொன்னார், பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை முதன் முதலாக உறுதி செய்தார்.
இதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி மக்களுக்கெல்லாம் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை முதன் முதல 1996 வழங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இப்போ அந்த உள்ளாட்சி அமைப்புக்குள்ள 50% இடஒதுக்கீடு இப்போ பொறுப்பில் இருக்கிறாங்க. இப்போ 50% மேல இருக்கிறாங்க. போற போக்க பார்த்தா ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டக்கூடிய நிலை வந்தாலும் வரும். ஆத்திரத்தில் சொல்ல நினைக்காதீங்க, பெருமையா சொல்றேன். உங்களுக்கு வருகிற அந்த பெருமையோடு சொல்றேன். பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதர பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கும் சிறுபான்மையின பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கவில்லை. அப்படி வழங்கினால்தான் ஏழைகளை விளிம்பிலே மக்களுடைய நிலை, அவர்களுடைய குரல் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒழிக்கும். அப்படி ஒழிக்க கூடாது என்பதற்காகத்தான் பாஜக நினைக்கிறது. இதை பாஜக அவருடைய அரசியல் தந்திரமாக மட்டுமல்ல, அரசியல் சதியாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதனை சுட்டிக்காட்டி நாம் பேசினால் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி என்ன பதில் சொல்லுகிறார்? அள்ளி விடுறாரு. அதாவது பெண்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்த பார்க்கிறோமா, சாதி ரீதியாக மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது யார் என அனைவருக்கும் தெரியும். இடஒதுக்கீடு நாம் கேட்கிறோம் என்றால் சாதி ரீதியாக பிரிப்பதற்காக கேட்கிறோம் என்பதல்ல. அனைத்து மகளிரும் எல்லாவித உரிமைகளையும் பெற்றவர்களாக உயர வேண்டும் என்பதற்காகத்தான். இதை விட்டு கொடுத்துட்டா அடுத்தடுத்து சமூக நீதியை காவி வாங்குவாங்க. எந்த சூழலிலும் இந்த சமூக நீதியை நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய உறுதி. ராகுல் காந்தி அவர்கள் சமூக நீதியை குரலத்தான் தொடர்ந்து எதிரொலிச்சிருக்கிறாரே. இந்தியா கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணியாக மட்டுமல்ல, கொள்கை கூட்டணி. அதை மறந்துடாதீங்க. சமூக நீதி, மதச்சார்பின்மை, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி கருத்துகள், அனைவருக்குமான அரசியல் பங்கீடு என்ற கோட்பாடுகளை கொண்டதாக இந்த கூட்டணி அமைந்திருக்கு. இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்பதன் மூலமாக மகளிர் உரிமை மட்டுமல்ல, அனைத்து உரிமைகளும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய இந்தியாவாக நாம் உருவாக்க வேண்டும். சொத்துல சம உரிமை, வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு, ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் கட்டாயமாக பெண்களைத்தான் ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்ற சட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு உதவித்தொகை, விதவைகளுக்கு மறுவாழ்வு திட்டம். ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு திருமணம்னா அந்த பெண்ணுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம். இப்போ மகளிர் உரிமை தொகை, போன மாசம் 15 செப்டம்பர் 14 நைட்டே போய் சேர்ந்துருச்சு. இந்த மாசம் 15 வரப்போகுது, 14 நைட்டே வந்து சேரப்போகுது. ஆக மாதம் மாதம் 1000 ரூபாய் உதவி தொகை என்ன பெண்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை தொகை அதை மறந்துடாதீங்க. பேருந்துகள்ல விடுகள் பயணம், பெண் அர்ச்சகர்கள், ஓதுவார்கள் நியமனம், இப்படி தமிழ்நாட்டு பெண்களுக்கு பல்வேறு திட்டங்களை நாம் செயல்படுத்தி காட்டுகிறோம்னா இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கைகள். இந்தியா முழுமைக்கும் பரவும் மகளிர் உரிமை பெற்ற நாளாக நிச்சயம் அமையும். அதற்கான அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய இந்த மாநாட்டை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய என்னுடைய அருமை தங்கை கனிமொழிக்கும், அவருக்கு துணை என்ற மகளிர் இணைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாழ்க வாழ்க இந்தியா, வாழ்க இந்தியா கூட்டணி, வெல்க. நன்றி, விடைபெறுகிறேன், வணக்கம்.